திருமணமான பெண்களின் மகிமையை பற்றி அரங்கமகா தேசிகர் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கருணையே வடிவான கருணையை, கருணை கடல கருணையை, கருணை நிறைந்த அந்த உருவத்தை பார்ப்பான். மனைவி கருணை நிறைந்தவள், நம்ம தவத்துக்கு பூஜைக்கு துணை இருப்பவள், நமக்கு தேவையான உணவு சமைத்து தருகிறாள், நம்ம காமி விவகாரம் தணிப்பதற்கு துணை இருக்கிறாள், அழகான பிள்ளைகளை பெற்று கொடுத்திருக்கிறாள், அன்புனையே அவள். அவள் தான் நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம தவத்துக்கு, அல்லது ஜென்மத்தை கடைத்தட்டுவதற்கு, புண்ணியம் செய்வதற்கு துணையாக இருப்பவள் மனைவி தான், உயர்ந்த தெய்வம். நமக்கு துன்பம் வரும்போது அந்த குழந்தைகளை, நம்முடைய அன்பு குழந்தைகளை, இரண்டு அன்பு சேர்ந்தது, கணவனுடைய அன்பும் தாய் அன்பும் சேர்ந்தது ஒரு குழந்தை. அன்பால் பெறப்பட்ட அந்த குழந்தை, பாசத்துக்குரிய குழந்தையை ஆற தொழுதல், அது மலர் சொல் கேட்டல், அது அந்த குழந்தைகளை அழகுபடுத்தி பார்த்தல், தாய் என்ன செய்வாள், குழந்தையை அழகுபடுத்தி பார்த்து சடையெல்லாம் போடுவாள், நல்ல அது அது அதுக்கு தேவையான ஆடையை போட்டு விடுவாள், சட்டையெல்லாம் போட்டு விட்டு பாவாடை கட்டி விட்டு அந்த குழந்தையை அழகு பார்ப்பாள். அது ஒரு இன்பம், தன்னுடைய பிள்ளைகள் மலரை சொல் கேட்பது ஒரு இன்பம். அப்போ மனைவியை தெய்வமாக பார்க்கிறான், ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்குரிய கடவுள் மனைவி. மனசில் சோர்வடையும் போது தன்னுடைய பிள்ளைகளுடைய இனிய சொற்கள் மலர் சொல் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறான். தொடுதல் பழகு, சின்ன குழந்தைனா தொட்டு ஓடுவ, தொட்டு பார்த்து இனிய சொற்கள் கேட்டு மலர் சொல் கேட்டு மகன மகிழ்தல், மெய்த்தின்ற உறக்கன்பான், அந்த உடம்பை தொடுதல், குழந்தைகளை தொட்டு பேசுதல் மகிழ்ச்சி அடைகிறான். அதுக்கு ஒரு வாய்ப்பு, கணவன் மனைவி சேர்ந்து பெற்ற அந்த அன்பு சின்னங்கள், அன்புடைய அன்பின் முதிர்ச்சி, இரண்டு தேன்கள் சேர்ந்த ஒரு பிழித்து, இரண்டு தேனும் சேர்ந்த ஒரு பிழி ஒரு பொருள் அது. அப்பேற்பட்ட குழந்தையை பேசுகிறான், அது குழந்தையை பார்க்குறான், அது ஒரு ஆறுதல் கிடைக்கும். அன்பு பொருந்திய தாய் தந்தை, பாசம் பொருந்திய தாய் தந்தை, அவருடைய அந்த பராமரிப்பு, அந்த பாசங்கள்ந்த சொற்களை கேட்குறான். என்னப்பா சாப்பிட்டியாப்பா, என் உடம்பு எப்படி இருக்கப்பா, என்ன விஷயம், வெளியில் போகணும், ஏதாவது பிரச்சனையா, ஏன் சோர்வாக இருக்கப்பா என்று தாய் கேட்பாள். அவனுக்கு என்ன, அம்பாடு சுற்றிக்கிட்டு இருக்கான் எப்படின்னு தந்தை சொல்வான், அவன் கடமை இது. ஆக கண்டிப்பான வார்த்தை தந்தையிடம், கனிவான வார்த்தை தாயிடம். இந்த கனிந்த மொழிகளை கேட்கிறாய் அல்லவா, இது கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு. உன் அன்பு பொருந்திய மனைவியை பார்க்கிறாய், பாசம் உள்ள பிள்ளைகளை பார்க்கிறாய், பாசம் உள்ள தாய் தந்தையை பார்க்கிறாய், இதெல்லாம் நன்கு பயன்படுத்திக் கொள்வான் சிறப்பறிவாளி. பாசம் உள்ள தாய் தந்தை, பாசம் உள்ள மனைவி, பாசம் உள்ள பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், இதையெல்லாம் நன்கு பயன்படுத்தி கொள்வது தான் சிறப்பறிவாக. இத்தனையும் இருப்பது உண்மையா, இல்லை சாவது, எல்லாம் இறந்து போகும், எல்லாமே அழியது தான். இருந்தாலும் அந்த அழியக்கூடிய ஒன்றோடு இருந்து தன் நிலையை உயர்த்து கொள்வதில் சிறப்பறிவாகனா, அது அழியக்கூடியதான், அதை நன்கு பயன்படுத்தி கொண்டு தன் ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ளுதல்னா. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கணும், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தால் இப்போ இந்த மாதிரி செய்வான். மனைவியிட்டு போற்றான், அம்மா நீ என் மனைவி மட்டும் இல்லைம்மா, நான் செய்யக்கூடிய புண்ணியத்துக்கு நீ துணையாக இருக்கிறேன், நீ என்னுடைய அந்தரங்க தாய். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.